சாப்பிடும்போது பேசியதால் ஏற்பட்ட விபரீதம் ஒரு பரோட்டாவால் இளைஞரின் உயிர் பறிபோன பரிதாபம் அது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பரோட்டா சாப்பிட்டு கொண்டே மனைவியுடன் ஃபோனில் பேசிய இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கருவடிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் புருஷோத்தமன் அருகே உள்ள கிருமாம்பாக்கத்தில் உள்ள கார் ஷோரூமில் சூப்பர்வைசராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முக சுந்தரியுடன் ஆறு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில் சில தினங்களுக்கு சண்முகசுந்தரி தன் தாயார் வீட்டிற்கு சென்றார் நேற்று முன்தினம் இரவு ரோட்டுக்கடையில் பரோட்டா வாங்கி வந்து புருஷோத்தமன் வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் மனைவி சண்முகசுந்தரி அவருக்கு ஃபோன் செய்துள்ளார் சாப்பிட்டு கொண்டே பேசிக்கொண்டிருந்த புருஷோத்தமனுக்கு தொண்டையில் பரோட்டா சிக்கிக் கொண்டது அவரால் எதுவும் பேச முடியவில்லை மறுபக்கத்திலிருந்து சண்முகசுந்தரி சத்தம் போட்டும் எந்தவித பயனும் இல்லை இதனால் பயந்து போன சண்முக அருகே இருந்த தன் உறவினர்களுக்கு ஃபோன் செய்து புருஷோத்தமனை போய் பார்க்கும்படி சொன்னார் பூட்டி கிடந்த வீட்டை உடைத்து உறவினர்கள் உள்ளே சென்றனர் மயங்கிய நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த புருஷோத்தமனை அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டதாக விட்டதாக கூறியுள்ளனர் பரோட்டா சாப்பிட்டு இளைஞர் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சாப்பிடும்போது பேசியதால் உணவு குழாயில் பரோட்டா அடைத்து மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க